ஜீனி அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள், கூகுள் டிரான்ஸ்லேட்லேயே பாருங்கள், வேறு லெவலில் கலக்கலாம். இப்போ கன்வர்சேஷன் உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா, கன்வர்சேஷன் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஸ்பீக்கர் இருக்கும், அதில் நீங்கள் பேசிட்டிங்கன்னா தமிழில் பேசினா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட், இங்கிலீஷில் பேசினா தமிழ் ட்ரான்ஸ்லேட் ஆகும். அதே நீங்கள் லாங்குவேஜ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழுங்கிற இடத்துல ஏர் மார்க் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இங்கே என்ன வேணால் பண்ணிக்கலாம், இங்கே என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே தமிழுக்கு தமிழுக்கு பதிவாக வேறு லாங்குவேஜ் கிளிக் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்க்கு பதிவாக வேறு லாங்குவேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு என்ன வாங்கணும், ஸ்பானிஷ் வருமா, ஸ்பானிஷ் வேணுமா, அரபிக் வேணுமா, என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். எத்தனை லாங்குவேஜ் இருக்குது, பெங்காலி வேணுமா, என்ன லாங்குவேஜ் வேணும் நீங்கள் கலக்கலாம். ஓகேங்களா? இது பொக்கிஷம். இது இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதாவது தமிழுக்கு பொதுவாக நீங்கள் என்ன லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷை கன்வெர்ட் ஆகும். இங்கிலீஷ்க்கு பொதுவாக நீங்கள் என்ன லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ தமிழ் வந்து அந்த லாங்குவேஜை கன்வெர்ட் ஆகும். அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கேமரா கன்வர்சேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது, அப்படியே ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்துக்கோங்க. இப்போது கேமரா இருக்கு இல்லைங்களா, கேமரா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எது மேலே கொண்டு வைக்கிறீங்களோ அதை கன்வெர்ட் ஆகிடும். இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் மேலே கொண்டு வச்சிங்கன்னா இங்கிலீஷை கன்வெர்ட் ஆகிடும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் கொண்டு வச்சிங்கன்னா தமிழில் கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் எந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணோ அந்த லாங்குவேஜ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் அங்கே வந்துடும், தமிழ் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். இப்போ எங்கிட்ட தமிழ் நியூஸ் பேப்பர் கீழே வச்சுருக்கேன் இல்லைங்களா, நான் கேமரா ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், கேமரா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, அந்த நியூஸ் பேப்பர் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா போதும், மொபைலை நியூஸ் பேப்பர் மேலே மொபைல் வச்சிங்கன்னா போதும். அப்படியே மாறிடுது பாருங்கள், ஜாலி. 9th Standard 2+2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் ரீஓப்பனும் இல்லை இப்போதைக்கு, பார்த்தீங்களா? செகண்டில் மாறிடுச்சு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 1st+2. த கவர்மெண்ட் சேஸ் த ஓப்பனிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் இட்ஸ் நாட் ஓவர் நவ். வேறு லெவலாக இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் எடுத்துகிட்டேன் பாருங்கள், பார்த்தீங்களா? 9 முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு இப்போது இல்லை என்கிறது அரசு உயர்நீதிமன்றம் சொன்னதால் கல்லூரிகளும் கிடையாது. கலாச்சார நிகழ்ச்சிகள் மத கூட்டாளிகளுக்கும் தடை, மத கூட்டங்களுக்கும் தடை, பார்த்தீங்களா? அப்படியே கொண்டு வாங்க அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டு, பாருங்கள் அப்படியே இங்கிலீஷ் மாறிச்சு பாருங்கள். ஜாலி, தலைப்பே ஜாலி தானேங்க, அது இந்த ஜாலி JOLL ஜாலி வந்துடுச்சு. இது போக இன்னொரு சந்தோஷமான விஷயம், இங்கே ஸ்கேனிங் இருக்குது பாருங்கள், அது மொபைல். ஓகே, இங்கே ஸ்கேன் இருக்கு இல்லைங்களா, ஸ்கேன் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், ஸ்கேன் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த டேப் வந்து, இது டேப் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு, இந்த டேப் வந்து சாம்சங் S6 Lite. ஸ்கேன் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க, சென்டர் ஒயிட் கலர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல்லாக அப்படியே ஸ்கேன் ஆகிக்கும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃபுல் பேஜையும் நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஜீனியஸ் பாருங்கள். நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்படி செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா, இங்கே செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இல்லை எனக்கு இது இந்த நான் குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும். வாவ், இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும், நீங்கள் எதை ஸ்வைப் பண்ணுறீங்களோ எதை தேய்க்கிறீங்களோ அது மட்டும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆனே கிடைக்கும். தேங்க்யூ ஜீனியஸ். எதை தேய்க்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். தேய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அல்லது செலக்ட் ஆல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, ப்ளூ கலர் ஏரோ மார்க்கு, இதை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், வித்தின் செகண்டில் உங்களுக்கு அது தமிழ், இது இங்கிலீஷ். ஓகேங்களா? வித்தின் செகண்டில் என்ன தேய்ச்சிங்களோ தமிழ் இங்கிலீஷாக வந்துடும். இதே செலக்ட் ஆல் கொடுத்ததிங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லாகவே வித்தின் செகண்டில் அந்த ப்ளூ கலர் சொன்ன இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் மேலே ஃபுல்லாக வந்திருக்கும், இங்கிலீஷில் கீழே ஃபுல்லாக வந்திருக்கும். வேறு லெவலாக இருக்கும்.
தேங்க்யூ ஜீனியஸ். இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டு கிளாஸ் இந்த யூஸ்ஃபுல்லான ஆப்பு எப்படி இருந்துச்சு, உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை ஷைன் சென்ட் பண்ணியிருக்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் சென்ட் பண்ணுற மூலமாக தான் எனக்கு